வெல்கம் பேக் டு மை எவ்ரிடே லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சன் டேன் ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஒரு பேக் தான். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு மூணு நாள் கண்டினியூவாக போட்டிங்கனாவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனல் எப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாத பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிக்மெண்டேஷன் சன்டன் ரெண்டுமே ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஒரு ரெமெடி சொல்லுங்கன்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த ரெமெடி சன்டனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். அன்இவன் ஸ்கின் டோன் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதி மதுரை பவுடர் வந்து எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இது நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும். இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன். நான் ஃபேஸ்க்கு மட்டும் வந்து போட போகிறேன், அதனால் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் டோட்டல் பாடிக்குமே போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் வந்து நான் இதில் சேர்க்க போகிறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியும் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு வந்து கண்டிப்பாக தயிர் வந்து எடுத்துக்கணும். தயிர் நம்மளோட ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தான ஸ்கின்னை வந்து கொடுக்கும். அடுத்து நான் இதில் என்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ கேப்சூல் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எல்லா வீடியோலையும் உங்களுக்கு ஒரு டேப்லெட் மாதிரி காமிச்சிருப்பேன், பட் நான் இன்றைக்கி வந்து பாட்டில் இருக்கிற ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதை தான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபேஸ்க்கே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். பாடி ஃபுல்லாக நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் அப்படின்றது நான் என்னோடய ஸ்பூன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால் ஒரு 10-12 ட்ராப்ஸ் அளவுக்கு தான் இருக்கும். வைட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணியிருக்கிறதால நமக்கு அந்த வயசான தோற்றம் இருக்கும் இல்லையா, முகம்லாம் சுருங்கி போய் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வைட்டமின் இ ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கடைசியாக நான் இதில் கொஞ்சம் தக்காளியோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஜூஸ் நம்ம இதில் ஆட் பண்ணுறதால இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப சீக்கிரமாக உங்களோட அன்இவன் ஸ்கின் டோனாக இருக்கட்டும், பிக்மெண்டேஷன், சன்டன் எல்லாமே போகணும் அப்படின்னா இந்த பேக்கை ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். நான் மொத்தமே இதில் 4 பொருள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் கொஞ்சமாக லெமன் ட்ராப்ஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது லெமன் ஜூஸு ஒரு 10 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு லெமன் ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பேக் வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட் மாதிரி இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி டோட்டல் பாடி ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா சோப்பு இல்லை பாடி வாஷ் இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டு குளிச்சிக்கலாம். இந்த பேக்கு யாரெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு டவுட் வரும், அதே மாதிரி பவுடரை டெய்லியுமே யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஒரு வாரம் மட்டும் கண்டினியூவாக யூஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஜஸ்ட் 1 வீக் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள், ஒரு டோனாவது உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் சன்டன் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி உங்கள் பாடியில் தெரியுதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்றத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் சவிதா. பாய் பாய், டேக் கேர்.